ஹே ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு தி சேனல். இன்னைக்கு நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பிட்காயின் லாஸ்ட் 3 வீக்ஸாக பார்த்தீங்கன்னா ஒரு சைட் வேஸ் மூவ்மெண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருந்தது. பட் இந்த வீக் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் கிரிப்டோ மார்க்கெட்டுக்கு ஒரு பிக் வீக் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க போகுது. ஸோ எதனால்னா இந்த வீக் வந்து சிபிஐ அண்ட் பிபிஐ டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது. அண்ட் ஹிஸ்ட்ரியிலேயே பிட்காயினோட வோல்டிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப ரொம்ப லோவராக வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த வீக் பிடிசியோட மூவ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரிலாம் வந்து இருக்க போகுது, ஸோ எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாராவது புதுசாக பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதான் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. டெய்லி கிரிப்டோ கரன்சி பற்றி நிறைய அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். அண்ட் நம்மளோட டெலிகிராம் சேனலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டன்ட் கிரிப்டோ நியூஸ் வந்து ஷேர் பண்ணிட்டுருக்கோம். ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாம். கைஸ் பிட்காயின் லாஸ்ட் ஃபியூ வீக்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு மூவ்மெண்ட்டே இல்லாமல் தான் வந்து போய்கிட்டு இருக்கு. கைண்ட் ஆஃப் ஸ்டேபிள் காயின் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆகிட்டு இருக்குன்னு வந்து சொல்லலாம். ஸோ நம்ம பிட்காயினோட இந்த மேஜர் ட்ரெண்ட் லைன் பற்றி இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ நிறைய வாட்டி இந்த ட்ரெண்ட் லைனை வந்து பார்த்தீங்கன்னா டச் பண்ணி பிடிசி வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து போயிருக்கு. அண்ட் பிட்காயின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த $29,000 நிறைய வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு வந்து சொல்லலாம். ஸோ இப்போ இந்த 29K தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டாகவுமே வந்து இருக்கு. ஸோ அதை பிரேக் பண்ணிச்சுன்னா இந்த ட்ரெண்ட் லைன் வரையும் வந்து பார்த்தீங்கன்னா பிடிசி ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்புமே வந்து இருக்கு. அண்ட் இப்போ பிட்காயின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலிங் வெஜ் ஃபார்மேஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளாகவே வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ பிட்காயின் பற்றி ஏதாவது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்ததுன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அப்சைடில் வந்து பிரேக் அவுட் பண்ணி மேலே போகிறதுக்கான வாய்ப்புமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ திரும்பவும் மேலே பம்ப் ஆச்சுன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $31,000 மேலே வந்து பார்த்தீங்கன்னா போகும். ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்ளை சோனாக தான் வந்து இப்போதைக்கு வந்து இருக்குது. ஏன்னா அந்த 31,500 வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணி கீழே வந்து பார்த்தீங்கன்னா பிடிசி கொஞ்ச நாள் முன்னாடி வந்து வந்திருந்தது. பட் இதுவே பிடிசி இந்த ஃபாலிங் வெஜ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே பிரேக் டவுன் பண்ணி வந்ததுன்னா நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா $27,500 கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க முடியும். ஸோ பிட்காயின் ரொம்ப ஒரு க்ரூஷியலான ஜோனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போய்கிட்டு இருக்கு. ஸோ பிடிசியில் இப்போ பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா வால்யூமே வந்து வரமாட்டேங்குது. ஸோ பிட்காயினோட வால்யூம் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 3 இயர் லோ வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்கு. அண்ட் பிட்காயினோட வோல்டிலிட்டி இப்போ வந்து ரொம்ப ஒரு லோவஸ்ட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணியிருக்கு. ஸோ உங்களுக்கே தெரியும் பிட்காயின் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்து ஃப்ளக்சுவேட் ஆகும்னு. பட் ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் ஒரு ஸ்டேபிளாக தான் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இந்த வீக் வந்து பார்த்தீங்கன்னா பிடிசியில் நம்மளால் ஒரு பிக் மூவ் வந்து எதிர்பார்க்க முடியும். ஸோ எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீக்கில் யூஎஸோட சிபிஐ அண்ட் பிபிஐ வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகுது. ஸோ ஜூலை மந்தோட கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் டேட்டா August 10th வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது. அண்ட் பிபிஐ டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா அதை ஃபாலோ பண்ணி August 11th வந்து ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் இந்த வீக் வந்து ஃபெட் ஸ்பீக்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேச போகிறாங்க. ஸோ இந்த சிபிஐ அண்ட் பிபிஐ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி பாசிட்டிவாக வந்ததுன்னா கண்டிப்பாக பிடிசியில் வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் மூவ் வந்து இருக்கும். லாஸ்ட் மந்த்தே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப கம்மியாக வந்தது. ஸோ ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருந்தது. பட் ஸ்டில் ஃபெடரல் ரிசர்வ் 0.25% கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் பண்ணதுனால பிடிசியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் மேஜர் மூவ் வந்து பார்க்க முடியல. பட் இந்த வீக் வரப்போகிற அந்த டேட்டானால பிடிசியில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு வோல்டிலிட்டி வந்து இருக்கும். தென் மார்க்கெட்டுக்கு பிடிசி டாமினன்ஸ் நம்ம பார்க்குறப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ இருந்தது. கிட்டத்தட்ட 49.60 கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா போச்சு. பட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவுமே இந்த பிடிசி டாமினன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பம்ப் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த டாமினன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50.24% பெரிய ஒரு சப்போர்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்கு. அதை பிரேக் டவுன் பண்ணிச்சுன்னா நம்மளால் திரும்பியுமே வந்து பார்த்தீங்கன்னா 49.87 கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க முடியும். ஸோ இந்த டாமினன்ஸ் நல்லா ஃபாலோ ஆனவே மோஸ்ட் ஆஃப் த ஆல்காயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து பம்ப் ஆகும். ஸோ நம்ம பொறுத்திருந்தே பார்ப்போம் இந்த வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான ஒரு மேஜர் மூவ் வந்து நடக்க போதுன்னு. தென் வால்கேர் அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி அப்ளை பண்ணியிருந்த பிட்காயின் ஃபியூச்சர்ஸ் ETF-ஐ ஸ்பாட் பிட்காயின் அண்ட் எத்தீரியம் ETF-க்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இப்போ கன்வெர்ட் பண்ணியிருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுமே யூஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி அவங்க அப்ளை பண்ணியிருந்த அந்த பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே அவங்க ஸ்பாட் பிட்காயின் அண்ட் எத்தீரியம் ETF-க்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மாற்றிக்கிறதுக்கான பெர்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா அப்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸ்னே வந்து சொல்லலாம். அண்ட் ஸ்டேபிள் காயின் இஷ்யூவர் டெதர் பிட்காயின் மைனிங்கான சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா சிடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சொல்லியிருக்காரு. ஸோ டெதர் தான் கிரிப்டோ மார்க்கெட்லேயே ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஸ்டேபிள் காயினே வந்து சொல்லலாம். ஸோ அவங்க இப்போ பிட்காயின் மைனிங்காக ஒரு சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை இவங்க ஒரு ஓப்பன் சோர்ஸாக தான் வந்து பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் டெதர் அவங்களோட ப்ராஃபிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிடிசியுமே வந்து பை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் இப்போ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரிப்டோ மைனிங் செக்டாருக்குள்ளேயுமே வந்து பார்த்தீங்கன்னா வராங்க. ஸோ அவ்வளோதாங்க ரீசெண்டாக வந்திருக்க இம்பார்ட்டன்டான கிரிப்டோட அப்டேட். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க ஒரு ஆப்ஷன் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.